trigonometric ratios of minus theta in terms of theta paakom. So trigonometric ratios athana irukku mottham 6 irukku. So trigonometric ratios enna pannitalana inga ezhudirukka. So sin theta equal to opposite over hypotenuse, cos theta equal to adjacent over hypotenuse, tan theta equal to opposite over adjacent, cot theta, then secant theta, cosecant theta define panniyaachu. Okay, why? Minus theta in terms of theta va ezhudanum. So adukku first nama enna pananum, what is theta, what is minus theta and define pannanum. So theta is angle of rotation is anti clockwise, then minus theta is angle of rotation is clockwise. This was current, second one, third one, fourth one, origin 0, this is x axis, this is y axis, negative axis, y is negative axis. Theta under the angle of rotation is anti-clockwise. So anti-clockwise means rotation in the direction, clockwise means this direction. Angle of rotation anti-clockwise takes theta. Ipo x nu ore point ah na choose panikiren, and the point enna pannana clockwise liyum anti-clockwise liyum na rotate pandren. So rotate pannumbodhu ungalku indha distance irukku illaya, and distance enna eduthupinga r radius ah maarum. So radius nu origin சென்டரா வச்சுட்டு ரேடியஸ் இந்த பாயிண்ட் என்ன பண்ணிக்க ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சர்க்கிள் என்ன பண்ணிக்கிறனா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்லேயும் ஃபோர்த் குவாட்ரன்ட்லேயும் வர மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேஷனாக தான் இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட்டு இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டயக்ராம் வந்துட்டு ஓகேவா, அப்ராக்சிமேட்டாக இருக்கா. ஓகே, இந்த பாயிண்ட்டை நான் என்ன பண்ணிக்கலாம், ஏன்னு நேம் பண்ணுறேன். இந்த ரொட்டேஷன் இந்த பாயிண்ட் என்னது, எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து டுவார்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ் போகும்போது உங்களுக்கு ஒரு ஆங்கிள் மேக் ஆகுது. அந்த ஆங்கிள் தான் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஆங்கிள் இஸ் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும்போது ரொட்டேஷன் இஸ் தீட்டா. ஓகேவா, தென் அதுக்கு ஆப்போசிட் பார்த்துங்க, அப்படியே அப்படியே ஆப்போசிட்டில் என்னது சேம், இங்கே இருக்குது அந்த பாயிண்ட், இங்கே இருக்கும்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ ஜாயின் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதுதான் என்னது மைனஸ் தீட்டா, பிகாஸ் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் கிளாக் வைஸ். இது இதோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம், இதை ஏ டேஷ் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ டேஷ் நேம் பண்ணிட்டேன்னா, இப்போது எக்ஸ் ஆக்சிஸுக்கு பர்பெண்டிகுலராகவும் ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாகவும் என்ன பண்ணுறேன்னா, ஏவையும் ஏ டேஷையும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் மேக் ஆகும். ஸோ இந்த மீட்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மீட்டிங் பாயிண்ட்டை என்னென்ன எடுத்துக்கிறேன்னா பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் மேக் ஆகிடுச்சு. அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் என்னென்னது, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஓ பி ஏ, ட்ரையாங்கிள் ஓ பி ஏ, இது என்னது எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். தென் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் இஸ் ஓ பி ஏ டேஷ், ஓ பி ஏ டேஷ். நெக்ஸ்ட்டு ஓ பியோட லென்த்தும் ஏ பியோட லென்த்தும் ஏஓ, தென் ஓ ஏ டேஷோட லென்த்து என்னென்னு டிஃபைன் பண்ணணும். இது என்ன சொல்லுங்க, ஆப்வியஸாக இது ரேடியஸ். ஸோ திஸ் இஸ் ஆர், ஓ ஏவும் ஓ ஏ டேஷும் ரேடியஸ். ஓ ஏ அண்ட் ஓ ஏ டேஷ் இஸ் ஆர்னு எடுத்துக்கிட்டேன். தென் ஓ பியோட லென்த், OB is some positive number, அதனால பாசிட்டிவ் நம்பர் இருந்ததுனால அதனால் ஏ நேம் பண்ணுறோம். தென் ஏ பியோட லென்த்து, பிஏ இல்லை ஏ பியோட லென்த்து என்ன, இது ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ லென்த்தில் இருக்குது, தட் இஸ் பாசிட்டிவ் தான். ஸோ நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இது என்னது இந்த ட்ரையாங்கிள் அந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு காங்க்ரோன் ட்ரையாங்கிள். ஸோ காங்க்ரோன் ட்ரையாங்கிள்னால உங்களுக்கு இந்த லென்த்து என்னவாக இருக்கும், பிஏ டேஷோட லென்த்தும் பிஏ டேஷோட லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு பின்றது என்னது, லென்த்து ஏ பிலேருந்து ஏ டேஷ்னும்போது ஒய் ஆக்சிஸ் இஸ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ்ன்றதுனால பிஏ டேஷ் இஸ் நெகட்டிவ் பியாக இருக்கும். ஓகேவா.